ஹாய், ஹலோ, வெல்கம் டு த இன்கிரீடியன்ஸ். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான வடக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு நல்லா கழுவி 1.5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பிரியாணி இலையை நல்லா கசக்கி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வாசனைக்காக 4 புதினா இலை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சம் வதங்கி அதோட வாசனை நல்லா வந்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 1 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி அதை கொஞ்சம் மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ள வடை ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜார்ல 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, நம்ம ஊற வச்ச பருப்பை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ட்ரையா சேர்த்துக்கோங்க. வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம எப்போ வடை மாவு அரைக்கிற மாதிரி கொரக்கொரான்னு அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்ப தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்றப்ப ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். மாவை குட்டி குட்டியா கிள்ளி போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. இதை நம்ம மறுபடியும் மசாலால போட்டு குக் பண்றதுனால ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, பொன்னிறமா ஃப்ரை பண்ணாலே போதும். நம்ம எப்பவும் இட்லி தோசை கூட சாப்பிட்ற சட்னி சாம்பார் மாதிரி இல்லாம இது டிஃப்ரெண்டாவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வடையெல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா உதித்து விட்டுக்கோங்க. இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா குக் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாம் இஞ்சி நல்லா திக் கிரேவி ஆயிடும். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் இஞ்சிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னுமே திக்காகும். இது நீங்க செஞ்சு தோசை கூட சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. அடுத்து வர வீடியோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிடுங்க. எல்லாரும் பத்திரமா சேஃபா இருங்க. தேங்க்யூ.